இன்னும் எத்தனையோ விஷயங்கள் சொன்னேன். இப்படி நாங்கள் எங்களுக்கு முக்கியமான தேடல்கள் இருந்தால் அதை நாங்கள் தேடுவோம். தேடி வந்திருக்கிற அந்த நூல்களில் சில இடங்களில் இங்கே இந்த அந்த அந்த காலத்தில் இருந்த செய்திகள் அதற்கு பக்கத்தில் அவர்களுடைய குறிப்புகளை எல்லாம் அதில் எழுதியிருப்பதை நான் காண்கிறோம். அதெல்லாம் மிக முக்கியமான தகவல்களும் முக்கியமான விஷயங்களும் என்றெல்லாம் அது கூறினார்கள். அதை நான் குறிப்பாக பார்க்கின்ற நேரம் இந்த இப்பொழுது இருக்கின்ற அஷே அகமது அஷே முகமது அவர்களை நோக்கின்ற நேரம், அவர் அரபு நூல்கள் பலவற்றை எழுதியிருக்கிறார் என்றது விளங்குகின்றார். அவர் என்னிடம் வருது சொன்னார், என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு தரலாம், உங்களுக்கு அரபு தெரியாது, சும்மா பார்வைக்கு தானே உங்களுடைய எழுதியிருக்கலாம் என்று அவர் சொன்னார். என்றாலும் நான் அதை பார்வை கொண்டு வைக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமில்ல, உலகத்தில் பல இடங்களில் இருந்தும் சில நூல்கள் தேவைப்படுகிறவர்கள், பழைய நூல்கள் இல்லாதவர்கள் இங்கு வந்து எடுத்து போயிருப்பதை நாங்கள் அறிகிறோம். கிட்டத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள 2 வருஷத்துக்குள்ள அரபு நூல் சிலவற்றை இங்கே தேடி வந்திருக்கிறார்கள். இவர்களிடம் இருக்கின்றது தான், ஆனால் ஒவ்வொரு பிரதிகள் இருந்ததினாலே அதை உடனடியாக அதை போட்டோ காப்பி செய்து அதை பயன்படுறதுக்கு என்னிடத்தில் தான் இங்கு வந்தார்கள். அந்த பயன்படுற என்னை பொறுத்தவரையில ஒரு புதுமுறையான பைண்டிங் என்னிடம் எனக்கு ஏதும் அதை எப்படி பயன் செய்வது, அதுக்கு அமைத்து வைக்கிற அந்த கருவிகள் எல்லாம் என்னிடம் உள்ளதுனாலே நான் ஒரு 3 நாளைக்கு இடையில் அதை அழகாக செய்து கொடுத்தேன். அதை கண்டு அவர் ஒரு ஆச்சரியப்பட்டார், இது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதை இவர் இந்த தொழிலாகவே இதை செய்யலாமே என்று கேட்டிருக்கிறார். ஆகையினாலே அந்த புத்தகம் புத்தக நிலைமை புத்தகங்களை வாசிக்கிற தன்மை புத்தகங்களை பற்றிய எத்தனை விஷயங்களை அவர்களிடம் நான் அறிந்திருக்கிறேன். உலகத்தில் பல இடங்களில் சென்று அவர் திரும்பும் போது நான் ஏன் சென்றீர்கள், எதற்கு சென்றீர்கள், ஏன் என்ன நடந்தது என்றெல்லாம் அவருடன் போய் நான் கதைப்பேன். அவர் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லி அங்கிருந்து கொண்டு வந்த ஒரு பொருளை எனக்கு தருவார். இதை நீங்கள் ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள், நான் இதுக்குத்தான் போகிறேன் என்றெல்லாம் சொல்லுவார். ஆகையினால் இவருடைய பண்புகளில் ஒன்று எங்களுடன் மிகவும் உறவாடுவதை கண்டனர். அவர் என்னுடன் கடைசியாக ஒரு நாள் சொல்றார், நீங்கள் எங்களை உள்ள இல்லை என்றாலும் நீங்கள் எங்களுடைய தொடர்பை விட்டுவிடக்கூடாது, எனக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு விடக்கூடாதுன்னு சொன்னார். நான் என்ன, அது ஒரு விஷயம், எனக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு இலக்கிய தொடர்பு, இலக்கிய ரீதியிலே உள்ள தொடர்புகள் இலங்கை இலக்கிய முஸ்லிம் இலக்கிய வரலாற்றில் உங்களுடைய அப்பா அவர்களுடைய பங்கு மிக முக்கியமானது, அதை தட்டிவிட்டு எங்களுக்கு செய்தால் எங்களுடைய பெருமை இல்லாமல் போய்விடும். ஷேக் முஸ்தபா அவர்களுடைய நூல்கள் மிக முக்கியமானது, அது அரபு தமிழில் இருந்தாலும் அதை அல்லாமா உவைஸ் அவர்கள்தான் வெளியெடுத்த பட்டம் அங்கு காட்டியவர். அது இலக்கிய உலகில் இஸ்லாமிய இலக்கிய உலகில் மிக முக்கியமான இடத்தை பெறுவது, அதை தட்டிவிட்டால் எங்களுடைய வரலாற்று தூரம் குறைந்துவிடும். ஆகையினாலே அந்த முயற்சி இருப்பதனாலே உங்களுடைய தொடர்பு எங்களுக்கு நீடிக்கும் என்று நான் சொன்னேன். அது மட்டுமல்ல, அவருடைய முக்கியமான விஷயம், அவர்கள் தலைக்கத்தின் தலைவராக இருந்த போதும் எங்களுடைய இந்த முஸ்லிம்கள் அத்தனை பேரும் கல்வியில் மேன்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த இளமைத்துவம் அவரிடத்தில் உண்டு. அந்த இன்ஃபர்மேஷன் தகவல் துறையை நோக்குகிற நேரம் அவரது நிறைய இருப்பதனாலே இந்த கல்வியை இவர்களுக்கு அளித்து இவர்கள் முன்னேற வேண்டும் ஒரு நல்ல ஒரு சிந்தனை அவர்களிடத்தில் உண்டு. அதுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த வேர்வெளியில் இருக்கின்ற நவவியா இந்த இன்ஸ்டிடியூட். அது தொடக்கத்தில் அது தொடர்ந்த பின்பும் சமூகத்தில் கல்வி மேம்பாடு ஒரு அளவு முன்னேறி இருப்பதை நான் காணலாம். இப்ப இதை அண்டியுள்ள பாடசாலை மாணவர்களையும் வந்து படிக்கிறார்கள், அந்த பாடசாலையினுடைய கல்வி நிலை உயர்ந்து நிற்பதை நாங்கள் காண்கிறோம். அது மட்டுமல்ல, அது இது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியினருக்குரிய ஸ்தாபனம் அல்ல, இதில் எல்லாரும் வந்து கல்வி இருக்கிறாங்க. இது போல் இன்னும் பல இடங்களில் அவர் உதவி செய்கிறதாக சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நவவியா தைக்காவில் அந்த இவருடைய இந்த தைக்காவிலே
அந்த காலத்தில் அர்ஷத் முகமது ஆஜியார் அவர்கள் அச்சி அந்தரைய சாலை வைத்திருந்திருக்கிறார். அதாவது கல்லாச்சி முரதானது, அதையெல்லாம் அவர் வைத்திருக்கிறார். அந்த ஒரு தூண்டுதல் இவரிடம் உண்டு. அச்சே முகமது ஆஜியார் அவர்கள் உலகம் சுற்றியோர்கள், அவர் இந்த வழித்தோன்றலில் இவரும் உலகம் சுற்றியவர்கள் தான். நான் அவர்களிடம் சொல்லியது உண்டு, நீங்கள் அச்சே முகமது ஆஜியாருடைய போக்கு தான் உங்களுடைய போக்கு, என்ன நீங்கள் உலகம் எல்லாம் சுற்றுறையில். அவர் மிகவும் கஷ்டமான காலத்தில் உலகத்தில் தண்ணி கப்பலிலேயே உலகத்தை சுற்றியவர், அது பெரிய அபாயகரமான அந்த காலத்தை சுற்றியவர். நீங்கள் தற்காலத்தில் நிறைய இந்த இடங்களை பார்த்திருக்கிறீர்கள், கல்வி யுகத்தோட நீங்கள் விண்ணப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையினாலே உங்களுடைய தொடர்பு எனக்கு மிகவும் மேன்மையானது என்று சொன்னேன். அவரை நான் கடைசியாக சந்திக்கின்ற நேரம், ஒரு முறை சந்திக்கின்ற நேரம், நான் நினைக்கிறேன் ஜூலை 29 என்று நினைக்கிறேன் அவரை நான் சந்திக்க போறேன். அது குழப்பமான ஒரு நிலை, அது அந்த நிலையில் அவர் சந்திக்கிற நேரம் இருந்தார். அவர் மிகவும் துக்கப்பட்டு இந்த விஷயங்களை நான் சொன்னார். அவர் சொன்னார், நான் துருங்கிட்டு போக வேண்டிய ஒரு நிலை உண்டு, ஏனென்றால் அங்கே எழுத்தணிக்கலை சம்பந்தமான ஒரு விழா அங்கு நடக்க போகின்றது என்று துருங்கியில் உள்ள அந்த பத்திரிகைகள் சிலவற்றை என்னிடத்தில் காட்டினார். அங்கு பார்க்கின்ற நேரம் எழுத்தணி கலையின் மேன்மையை நான் அவங்க தான் பார்த்தேன். ஆகையினாலே இதற்கு முன் அந்த எழுத்தணி கலையை நான் கண்டதில்லை. நான் சொன்னேன், நீ கட்டாயம் போகணுமே, என்ன துணிக்கு விஷா இருக்கிறது ரொம்ப கஷ்டமானது, அவசியம் விஷா எல்லாம் அவனை கிடைத்திருக்கிறது, இப்போ நான் போனவங்க போயிருக்கணும், அப்படி போகல, நான் நாளைக்கு பின்னால் அவன் இன்ஷா எல்லாம் போக போகணும்னு சொன்னார். அப்படியே அதுக்கு பிறகு போய்விட்டார். போய் விட்டு அவர் திரும்பி வந்தபோது நான் அவரை சந்தித்தேன். சந்தித்த போது அவர் சந்தோஷப்பட்டார். அவர் அந்த பள்ளியில் இருந்ததுனாலே, தெக்காவில் இருந்ததுனாலே வீட்டுக்கு போங்கன்னு அவன் சந்திப்போம்னு சொன்னார். வீட்டுக்கு போனபோது அவர் அங்கே என்னோட காட்டிய ஒரு முக்கியமான விஷயம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்னு அவர்கள் காலத்தில் பதிப்பிக்கப்பட்ட அந்த கூவா முறை எழுத்தில் பதிக்கப்பட்ட அந்த பெரிய தோலினால் பதிப்பிக்கப்பட்ட தோலிலே எழுதி வைக்கப்பட்ட அந்த குர்ஆன் நூலத்தை துருக்கி அரசாங்கம் அதே மாதிரி தாளில் போட்டோ காப்பி செய்திருக்கிறார்கள்.